அன்பார்ந்த மாணவர்களே, இன்றைக்கி நம்ம தோட்டக்கலை பயிர்களை பற்றி பார்த்துக்கிட்டு இருந்தோம். நான் நேற்று தோட்டக்கலை பயிர்களில் காய்கறி பயிர்களை உங்களுக்கு நடத்தியிருந்தேன். தக்காளியை பற்றியும் கீரை சாகுபடியும் எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் பாடம் நடத்தியிருந்தேன். சில கொஸ்டின்கள்லாம் அதில் நான் கேட்காமல் போயிட்டேன். இப்போ தக்காளி சாகுபடியில் வந்து நீங்கள் தக்காளி சாகுபடியெலாம் செஞ்சு விளைச்சல் அதிகமாக இருக்கும்போது அந்த விளைச்சல் அதிகமான தக்காளி வந்து விலை இல்லாமல் போயிடுது, அதை நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ப்ராஜெக்டாக அதை பண்ணிட்டு வாங்க. விலை ரொம்ப குறைஞ்சி போய் ஆடு மாடை சாப்பிட விட்டுறாங்க விவசாயிகள், அறுவடை பண்ண கூட கூலி கொடுக்க முடியாமல். அப்போ அந்த தக்காளியை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்றைக்கி மலைத்தோட்ட பயிர்கள், அந்த தோட்டக்கலை பயிர்களையே மலைத்தோட்ட பயிர்கள் அப்படிங்கிற பயிரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த மலைத்தோட்ட பயிர்கள் அப்படின்னா என்ன அப்படின்னா, மலையில் தான் விளையுமா அப்படின்னு இல்லை, மலைப்பிரதேசங்கள்லையும் விளையும், நம்ம நாட்டுப்புறத்துலேயும் பிளைன்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஏரியாவிலையும் விளையும் சில பயிர்கள். இப்போ இது வந்து ஒரு பரந்து விரிந்த தொடர்ச்சியான நிலப்பரப்பில் இதை பயிரிட்டிருப்பாங்க. பரந்து விரிந்த தொடர்ச்சியான நிலப்பரப்புனா கற்பனை பண்ணி பாருங்கள், டீ எஸ்டேட்டு. இப்போ தேயிலை பயிரிட்டுருக்கத நிறைய படங்களில் நீங்கள் லேடிஸ் வந்து கூடையை பின்பக்கம் முதுகில் கட்டிக்கிட்டு டீ இலையை பிச்சு பிச்சு இப்படி முதுகில் போடுறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ டீ அந்த பிளான்டேஷன் சொல்லுவாங்க, டீ பிளான்டேஷன், அந்த டீயில் இது டீ பயிரிட்டுருக்காங்க இல்லையா தேயிலை, அந்த தோட்டம் வந்து எப்படி பறந்து விரிந்த தோட்டமாக இருக்குதுன்னு நீங்கள் எல்லா படங்கள்லையுமே பார்த்துருப்பீங்க. அப்போ ஒரு விரிந்த பரப்பில் பயிரிடக்கூடிய பெரும்பரப்பில் பயிரிடக்கூடிய பரப்பு தான் பயிர் தான் இந்த மலைத்தோட்ட பயிர்கள். அப்போ பெருந்தோட்ட பயிர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம். நம்ம இதில் என்னென்னலாம் வரும் மலைத்தோட்ட பயிர்கள் அப்படின்னாக்கா, தேயிலை வரும், காஃபி வரும், ரப்பர், கொக்கோ, வனிலா, இந்த மாதிரி பயிர்கள் எல்லாமே மலைத்தோட்ட பயிர்கள். நம்ம நாட்டில் என்ன பயிரிடுறாங்க, பனை கூட்டம் கூட்டமாக நிற்குமா, தென்னை நிற்குமா கூட்டம் கூட்டமாக, அப்புறம் என்ன பயிர் நிற்கும், முந்திரி மரங்கள், முந்திரி மரங்கள் எல்லாமே கூட்டம் கூட்டமாக தான் மிகப்பெரிய நிலப்பரப்பில் தான் நிற்கும். அப்போ எண்ணெய் பனைன்னு ஒரு மரம் இருக்குது விழுப்புரம் மாவட்டத்திலலாம் அது அதிகமாக இருக்குது. இந்த பாமாயில் சாப்பிட்றோம் இல்லையா, நம்ம ரேஷன் கடையில் கொடுக்குறாங்க நமக்கு, அந்த பாமாயிலில் எடுக்கக்கூடிய மரப்பேர் தான் எண்ணெய் பனைன்னு பேர். அதுவும் இந்த மாதிரி தான் பெரிய பரப்பில் தான் பயிரிடுவாங்க. ஸோ இது எல்லாமே மலைத்தோட்ட பயிர்கள் அப்படிங்கிற கேட்டகரியில் வருது. இந்த மலைத்தோட்ட பயிர்கள் வந்து மொத்த சாகுபடி நிலப்பரப்பில் இந்தியாவில் 2% நிலப்பரப்பில் தான் பயிரிடுறாங்க மலைத்தோட்ட பயிர்களை. ஆனாலும் இந்த மலைத்தோட்ட பயிர்கள் மூலமாக ஒரு குறைந்தபட்சம் 10,000 கோடி வரைக்கும் நமக்கு வருமானத்தை கொடுக்குது இந்த இது மலைத்தோட்ட பயிர்கள். இன்றைக்கி நம்ம மலைத்தோட்ட பயிர்களில் இந்த மலைத்தோட்ட பயிர்கள் கிராமப்புற வேலை வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்குது. அதாவது எப்படின்னாக்கா, இப்போ தென்னை எடுத்துக்கிட்டோம்னா தென்னை நாரை பற்றி அன்றைக்கி பேசணும் இல்லையா, இப்போ கயிறு திரிக்கிறது ஒரு கிராமப்புற வேலை வாய்ப்பு தானே, அப்போ அது மூலமாக ஒரு வேலை வாய்ப்பு உபத்தொழில்கள்லாம் இந்த மலைத்தோட்ட பயிர்களை வச்சு நடக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது முந்திரி சாகுபடியும் தேயிலை சாகுபடியும் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு அற்புதமான இறைவனோட படைப்பை பார்த்திங்கன்னா, முந்திரி சாகுபடி எங்கே பண்ணுறோம்னா தண்ணி தேவையில்லை நமக்கு, அதிகமாக தண்ணியே தேவையில்லை, மானாவாரி பயிர் தான். மலையை நம்பி நீங்கள் மரத்தை நட்டு விட்டு வந்துட்டால் போதும், அதுவாக விளைஞ்சு நமக்கு அருமையான முந்திரி கொட்டையை கொடுக்குது. முந்திரி பருப்பு சாப்பிட்றவங்கெல்லாம் வசதியானவங்க தான் முந்திரி பருப்பு சாப்பிடுவாங்கன்னு நம்ம நினைப்போம், ஏன்னா அது ரொம்ப காஸ்ட்லியாக விற்கப்படுது, அதோட விலை காஸ்ட்லி தான். இதுக்கு என்ன காரணம்னா, அதிக பரப்பளவில் நம்ம முந்திரியை வந்து சாகுபடி செய்கிறதில்லை இந்தியாவில். தரிசு நிலத்தில் தான் நம்ம வந்து பயிரிடுறோம் முந்திரியை. தரிசு நிலம், கடலோரத்தில் உவர் மண் இருக்கும் இல்லையா, கடலோர பகுதிகள், அங்கே எங்கெல்லாம் மணற்பாங்கான மண் இருக்கோ அங்கே தான் நம்ம வந்து இந்த முந்திரியை பயிரிடுறோம். செம்மண்ணாக இருக்கலாம், செம்பொறை மண்ணாக இருக்கலாம், உவர் மண்ணாக இருக்கலாம், மணற்பாங்கான மண்ணாக இருக்கலாம், இந்த மாதிரி தரிசு. ஸோ தரிசு காடு எல்லாம் நம்ம வந்து பஸ்ஸில் போகும்போது இல்லை வேறு எங்கேயாவது போகும்போதெல்லாம் பார்த்தோம்னா ஏகப்பட்ட நிலம் நம்ம இந்தியாவில் வந்து தரிசு நிலமாக தான் கிடக்கு. அந்த தரிசெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு இல்லாமல் தெரிஞ்சிட்ருக்காங்களே இளைஞர்கள், நான் படித்த படிப்புக்கு எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்ட்டு இருக்காங்களே, அந்த மாதிரி தரிசு நிலங்களை யார் அந்த நிலத்தோட உரிமையாளரோ அவங்கள்ட்ட அணுகி குத்தகைக்கு எடுத்து கூட இந்த மாதிரி முந்திரி சாகுபடியெல்லாம் செஞ்சு நிறைய சம்பாதிக்கலாம், நிறைய வழிமுறைகள் இருக்குது. அப்போ இந்த தரிசு நிலங்களை பயன்படுத்தி அதில் முந்திரி சாகுபடி பண்ணி நிறைய லாபம் ஈட்டக்கூடிய ஒரு வழிமுறைக்கு நம்ம விருப்பப்பட்டு அதை செய்யணும். அப்போ தான் வந்து உற்பத்தி அதிகமாகும், முந்திரியோட உற்பத்தி. இது வந்து அது எங்கே பயிரிடலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இது ஒரு வெப்பமண்டல பயிர், 25 டிகிரி சென்டிகிரேடுக்கு மேலே வெப்பநிலை இருந்தால் தான் இது தாங்கும். ஆனால் அதிக பனியை வந்து இந்த முந்திரி மரம் வந்து தாங்காது. அடுத்தது இப்போ இந்த முந்திரி மரத்தை எங்கெல்லாம் நடலான்னு சொல்லியாச்சு, எந்த கிளைமேட்டில் நடலான்னு சொல்லியாச்சு.
மானாவாரி தான் இது. நம்ம தண்ணி பாய்ச்சவே தேவையில்லை. மழையை நம்பி பயிரிடக்கூடிய பயிர். சில டைம் பூ பூத்திருக்க நேரம், காய் காய்க்கிற நேரம், மழை இல்லாமல் போச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ பார்த்து கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம்னா நமக்கு பூவும் கிடைக்காது, காய் கிடைக்காது. அந்த முந்திரி பருப்புக்காக தானே நம்ம நடுறோம், முந்திரி பருப்பு கிடைக்காமல் போயிடும் நமக்கு. அப்போ அந்த நேரத்தில் கவனம் செலுத்தி மழை பெய்யலைன்னா பூ பூக்கிற தருணத்துலையும் காய் எடுக்கிற தருணத்துலையும் நம்ம கொஞ்சம் நீர்ப்பாசனம் செஞ்சு மரத்தை காப்பாற்றிக்கணும். இப்போ எல்லாத்துக்கும் நம்ம பாடம் நடத்தும்போது விதையை பற்றி சொல்லிகிட்டே வந்தோம், விதை வளவு, விதை நீத்தி அப்படின்லாம் சொல்லிகிட்டே வந்தோம். இப்போ இந்த முந்திரிக்கு நம்ம விதை போட்டால் வர வைக்க முடியும் இல்லையா? அப்போ முந்திரி வந்து ஒட்டு கட்டி ஒட்டு செடிகளை தான் நம்ம வந்து வைக்க இது நடவு செய்ய வேண்டி வரும். இப்போ முந்திரியில் என்ன மெத்தடில் ஒட்டு கட்டுறாங்க அப்படின்னா இளம் தண்டு ஒட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இளம் தண்டு ஒட்டுனா ஏற்கனவே விதை போட்டு பைகளில் முளைக்க வச்சு சீட்லிங்ஸ் வச்சுருப்பாங்க, அந்த கன்றுகளில் போய் நல்லா விளைச்சல் தரக்கூடிய தாய் மரம் இருக்கும் இல்லையா, நோயற்ற மரங்கள் இருக்கும், நல்ல வளர்ச்சியான மரங்கள், வீரிய வளர்ச்சி உள்ள மரங்களில் போய் இளம் தண்டுகளை எடுத்துகிட்டு வந்து இதில் ஒட்டு கட்டிடுவாங்க. ஒட்டுக்கட்டி நல்லா ஒட்டு பிடிச்சதுக்கு அப்புறம் அந்த கன்றுகளை விற்பாங்க நமக்கு. அந்த இளந்தண்டு ஒட்டுக்கட்டு கன்றுகளை தான் நம்ம நடுறதுக்கு பயன்படுத்தணும். இன்னொரு மெத்தடும் இதில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க இனப்பெருக்கம். எப்படின்னா விண்பதியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தனி டாப்பிக்கு, அது உங்களுக்கு நாங்கள் விண்பதியம்னா எப்படி செய்கிறது என்னெல்லாம் வேறு பயிர்களில் வரும்போது உங்களுக்கு சொல்லித்தருவோம். அப்புறம் வித்திலை தண்டு ஒட்டு அப்படின்னு சொல்லுவாங்க, அதுவும் செய்கிறாங்க. ஆனால் இதில் சிறந்த மெத்தடு இளம் தண்டு ஒட்டு தான். அப்போ இளம் தண்டு ஒட்டுகளை தான் நம்ம வாங்கிட்டு வந்து ஒட்டு செடிகளை வாங்கிட்டு வந்து தான் நடவுக்கு பயன்படுத்துகிறோம். நடவு செய்ய போகும்போது நடவு வயலில் நம்ம குழிகள் எடுக்கணும். 45x45x45 சென்டிமீட்டர் இடைவெளி, அதாவது நீளம் அகலம் குழியோட ஆழம், இந்த சைஸில் குழி எடுத்து எடுத்து ஆற போட்டுறணும். குழிகள் ஆற போட்டதுக்கப்புறம் ஒட்டு செடிகளை வாங்கிட்டு வந்து குழிக்கு நடுவில் வச்சு நம்ம நடணும். அந்த குழிக்குள்ளே நம்ம என்ன போடணும் வரோம் அப்படின்னா வேப்ப முன்னாக்கு தொழு உரம் போட்டு நடவு செய்யணும். 10 கிலோ தொழு உரம் போட்டோம்னா 1 கிலோ வேப்ப முன்னாக்கு அந்த குழிக்குள்ளே போட்டு நம்ம முந்திரி கன்றுகளை குழிக்குள்ள நடுவில் வச்சு நடவு செஞ்சிடலாம். உர அளவு அப்படின்னு பார்க்கும்போது அது குச்சி வச்சு சைடில் ஒரு குச்சி வச்சு ஒட்டு குச்சியாக நல்லா கட்டி வச்சிடணும். அப்போ தான் காற்றுக்கெலாம் ஆடி அந்த ஒட்டு கட்டியிருக்க இடம் இல்லையா, பிளாஸ்டிக் போட்டு சுற்றிருப்பாங்க, ஒட்டு கட்டின இடத்துலேருந்து ஒரு கிளை வந்து நமக்கு போகும், அதுலேருந்து தான் நமக்கு பூ பூக்கும் காய் காய்க்கும். அதை தான் நம்ம பயன்படுத்தணும், அளவு பண்ணணும், விடணும், அந்த குச்சியை தான் விடணும். அப்போ அது உடஞ்சிராமல் காற்றுல உடஞ்சிராமல் அதுக்கு முட்டு கொடுத்து காப்பாற்றி வரணும். அடுத்தது நான் தான் சொல்லிவிட்டு இது மானாவார் பயிராக தான் இருக்குது, தேவைப்படுறப்ப மட்டும் நம்ம நீர்ப்பாசனம் செஞ்சு பயிரை காப்பாற்றிக்கணும். அடுத்தது உர நிர்வாகம். உரம் எப்படின்னா ஒரு மரத்துக்கு 1 கிலோ நைட்ரஜன், 125 கிராம் பாஸ்பரஸு, 250 கிராம் பொட்டாசியம் ஒரு மரத்துக்கு இந்த அளவில் நம்ம போட்டுக்கணும். மொத்தமாக வாங்கி கலந்து போடும்போது ஒரு வயசு மரம், 2 வயசு மரம், 3 வயசு மரம்னு 5 வயசு வரைக்கும் பிரிச்சுக்கணும் மரங்களை. அதது வயசுக்கு தகுந்த மாதிரி நம்ம உர அளவை கூட்டி கொடுத்துக்கிட்டே போகணும். பொதுவாக உரங்களை வந்து மழைக்காலங்களில் நம்ம போடுறது நல்லது. அதை மழை வர்றதுக்கு பருவமழை வர்றதுக்கு முதவே உரங்களை போட்டுறது நல்லது. இது வந்து உர அளவு. அடுத்தது இந்த மரம் நல்லா வளர்ந்துருச்சு, கவாத்து செய்யணும் இல்லையா, அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் இது தாழ்ந்த கிளைகளை உடைய மரம், 8-10 மீட்டர் உயரத்துக்கு இருக்கும், சில சமயம் 12 மீட்டர் உயரம் வரைக்கும் வளரும். இப்போ தாழ்ந்த கிளைகள் சுற்றி ரவுண்டாக கொடை மாதிரி வரும், இந்த மரம் பார்க்கவே அழகாக இருக்கும். அப்படி வரணும் அப்படின்னா நம்ம எப்படி பராமரிக்கணும், மரக்கன்று நட்டிருக்கோம் இல்லையா, சின்ன ஒட்டுச்செடிகள் நட்டிருக்கோமா, அது ஒரு மீட்டர் உயரத்துக்கு வளர்ந்தோன்னே அதோட நுனியை ஒடிச்சு விட்டுறணும். நம்ம நுனி குச்சியை ஒடிச்சு விட்டுட்டோம்னா பக்க கிளைகள் 4 பக்கமும் சுற்றி பக்க கிளைகள் வரும்போது மரம் வந்து அப்படியே ரவுண்டாக ஒரு கொடை மாதிரி அப்படி சுற்றி பக்க கிளைகளை விட்டு அழகாக வந்துடும். இது வந்து அந்த மரத்துக்கு செய்கிற கவாத்துன்னு சொல்லுவாங்க, கவாத்து செய்தல். அது மட்டும் இல்லாமல் மரம் வளர்ந்ததுக்கப்புறம் பெரிய மரம் ஆயிடுச்சு அப்பயும் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஆகஸ்ட் செப்டம்பரில் கவாத்து செய்யணும். கவாத்துனா எப்படி செய்வோம், அந்த மரத்தில் காஞ்ச கிளைகள்லாம் இருக்கும், குறுக்க நெடுக்கமாக சில கிளைகள் போயிருக்கும், வாட்டர் ஷூட்டுன்னு சொல்லுவாங்க நீர்போத்துக்கள், அதாவது அந்த குச்சி வந்து நீளமாக போய்கிட்டு இருக்கும், மரத்துக்கு கொடுக்குற சத்தெல்லாம் அதை எடுத்துக்கிட்டு இருக்கும், அதுகளையெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னா வெட்டி நீக்கி விட்டுட்டோம்னா மரம் அப்படியே ஓப்பனாக தெரியும் நமக்கு, எல்லா கிளைகளுக்கும் அருமையாக சூரிய ஒளிப்பட்டு நல்லா பூத்து நல்லா காய் கொடுக்கும். இது வந்து கவாத்து செய்தல் அப்படின்னு பேர். இப்போ இந்த முந்திரி மரம் எப்போ நமக்கு காய்ப்புக்கு வரும் அப்படின்னா ஏற்கனவே நம்ம களைக்கொல்லிகள்லாம் நம்ம சொன்னது தான், தோப்புக்குள்ளையெல்லாம் வந்து இது ஏதாவது ஒரு களைக்கொல்லி நம்ம பெஸ்ட்டு வந்து தோப்புகளில் களைகளை மடக்கி உழுது விட்டுறது நல்லது, அதவே மூடாக்காக பயன்படுத்திக்கலாம், மண் ஈரத்தை பாதுகாக்கும், அப்படியே உழுது
மடக்கி விட்டு உரமாக்கிக்கலாம். இதுதான் உழவு ஓட்டி விட்டுலாம். ஏன்னா இடைவெளி அதிகமாக இருக்கு இல்லையா. இப்போ முந்திரி வந்து காய் காய்ச்சி நம்ம அறுவடை முந்திரி பருப்பு எடுக்கிறதுக்கு 4 வருஷம் ஆகி போயிடும். அப்போ 4 வருஷம் வரைக்கும் அந்த முந்திரி மரங்களுக்கு இடையில உள்ள இடைவெளியை நம்ம சும்மா போட்டு வைக்க தேவையில்லை. அந்த 4 வருஷம் வருமானம் இல்லாமல் இருக்கணும்ல நம்ம. அப்போ நம்ம என்ன செய்யலாம், 4 வருஷமும் நிலக்கடலையை நம்ம இடையில போட்டு இல்லை பயிர் வகைகள் ஏதாவது போட்டு நம்ம வருமானம் ஈட்டிக்கலாம். 4 வருஷத்தில் மரம் பெருசானதுக்கப்புறம் அதுக்கு தான் நம்ம கவனம் கொடுக்கணும். அப்போ நம்ம அறுவடை செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். 4வது வருஷம் அறுவடை செய்யும்போது அந்த முந்திரி பழங்கள் இருக்கு இல்லையா, முந்திரி பழம் நல்லா பழுத்ததுக்கப்புறம் தான் அறுவடை செய்யணும். அப்போ தான் அந்த பருப்பு வந்து முத்தி இருக்கும். முந்திரி பருப்பு நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, பழத்துக்கு மேலே அப்படி நிற்கும். அந்த நல்ல பழுத்த பழங்கள்லேருந்து முந்திரி பருப்பை மேலே தனித்தனியாக உடச்சி எடுத்துக்கிட்டு வெயிலில் நல்லா 2-3 நாள் காய வச்சு அந்த முந்திரி பருப்பில் 10-12 சென்டிமீட்டர் ஈரந்தான் இருக்கணும். அப்போ நம்ம நெகிழி பைகளில் போட்டு பாதுகாத்துக்கலாம். முந்திரி பழத்தை நம்ம வித்தரணும் உடனே, ஜூஸ் போட்டோ விற்கிறோம், பழங்களாக விற்கிறோம். அது லேசாக சாப்பிடும்போது ஒரு காரல் இருக்கும், உப்பு தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையான சத்துள்ள பழம். அது வைட்டமின் சி அதில் அதிகமாக இருக்குது, இரும்பு கால்சியம் எல்லாமே இருக்குது. இப்போ இந்த கொரோனா பீரியடில் நம்ம அந்த முந்திரி பழத்தை வாங்கி சாப்பிட்டோம்னா வைட்டமின் சி நமக்கு உடம்புக்கு கிடச்சி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். கொரோனா தாக்குதலேருந்து நம்மளை நம்ம பாதுகாத்துக்கலாம். இது அறுவடை. அறுவடை செஞ்சாச்சு, பைகளில் போ இது கொட்டைகளை பிரித்து வளர்த்தியாச்சு. தரம் ஒன்று இருக்கு இல்லையா, முந்திரி பருப்பு தரம் 2-2 உடச்ச பருப்பும் கடையில் விற்பான், பொடி பொடியாக தூளும் விற்பாங்க, பெரிய பெரிய பருப்பு முழு பருப்பும் விற்கும். அப்போ இந்திய அரசாங்கம் என்ன செஞ்சுருக்குன்னா, இந்த முந்திரி பருப்பை 33 வகையாக தரம் பிரிச்சுருக்காங்க. அதில் 26 வகையான தரமுள்ள அந்த முந்திரி பருப்புகள் வந்து நல்ல தரமுள்ள பருப்புகள்னு வகைப்படுத்தியிருக்காங்க. ஒரு 3 தரம் மட்டும் நான் சொல்கிறேன். W180, அதாவது W போட்டு 180 போட்டிருப்பாங்க ஒரு தரத்தோட பேர். அதிக விலை வாங்கின விலை உள்ள பருப்பு வந்து அந்த பருப்பு தான். அதாவது பெரிய சைஸாக இருக்கும், ஒயிட்டாக இருக்கும், பெரிய பருப்பாக இருக்கும், முழு பருப்புன்னு சொல்லுவாங்க. இந்த W எதை மீன் பண்ணுதுன்னா ஹோல், ஹோல்னால் முழு பருப்பு அப்படின்னு அர்த்தம். அப்போ W180 வந்து விலை அதிகமானது. W320 ஒரு ரகம் இருக்குது, அதுதான் உலக அளவில் பிரபலமானது. ஏற்றுமதி பண்ணுறோம் இல்லையா நம்ம. அப்போ W320 உலக அளவில் ஃபேமஸ் ஆனது. அடுத்து கடைசியாக வந்து W450 ஒரு தரம் இருக்குது, அது இந்த பொட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, உடஞ்சது ஸ்கிராப்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம புரோட்டாவெலாம் கடையில் வாங்கி சாப்பிட்றோம், அந்த கடையில் விற்கிற சால்னா மட்டும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எப்படி அப்படின்னா, இந்த முந்திரி பொட்டு இருக்கு இல்லையா தூளுன்னு சொல்லுவாங்க, அந்த பொட்டை நல்லா அரைச்சி சால்னாவில் ஊற்றிடுவாங்க கடையில், புரோட்டா கடைகள்லாம். அதனால தான் அந்த புரோட்டா கடையில் கிடைக்கிற சால்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. அதுபோல் நிறைய ஸ்டார் ஹோட்டல்லாம் முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றி தான் கிரேவிலாம் செய்கிறாங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், தரம் அதிகமானது, நல்ல சத்துள்ள. இது வந்து நல்ல கொழுப்பு சத்து உள்ள முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பில் நல்ல கொழுப்பு சத்து இருக்கிறனால தான் நிறைய பேர் பணக்காரவங்கலாம் பார்த்திங்கன்னா அந்த முந்திரி பருப்பை தான் ஒரு நிறைய முக்கியத்துவம் கொடுத்து வாங்கி சாப்பிடுவாங்க. நம்மளும் முடிஞ்சால் முந்திரி பருப்பு நல்லா வாங்கி சாப்பிடுவோம். மேக்ஸிமம் தரிசான நிலங்களை முந்திரி பயிரிடுறதுக்காக முயற்சி எடுத்து நடவு செய்ய முயற்சி எடுப்போம். அடுத்தது நம்ம தேயிலை பயிரை பற்றி பார்க்க போகிறோம். ஏற்கனவே என்ன பயிர் பார்த்தோம், அதாவது நாட்டுப்புறங்களில் கீழே வந்து பிளெயின்ஸில் வளரக்கூடிய முந்திரி எப்படி சாகுபடி செய்கிறதுன்னு பார்த்தோம். அதில் ஒரு விஷயம், முந்திரியை வந்து என்ன இடைவெளியில் எத்தனை பயிர் நடலாம் அப்படின்றதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கேட்கவே இல்லை. ஒரு ஹெக்டேருக்கு 200 மரங்கள் நம்ம நடலாம். இடைவெளி வந்து 7x7 மீட்டர் இடைவெளியில் நம்ம மரங்களை நடலாம். அப்போ தான் அந்த பறந்து விரிந்து வளரும்போது ஒவ்வொரு மரத்துக்கு ஒரு 100 மரத்துக்கு இடைஞ்சல் இல்லாமல் இருக்கும், 7x7 மீட்டர் இடைவெளி. அதே முந்திரி மரத்தை அடர் நடவு முறையில் நம்ம நடலாம். எப்படின்னா, எப்படி ஒரு ஹெக்டேருக்கு 200 மரம் தான் வைக்க முடியுமோ, இந்த அடர் நடவு முறையில் ஒரு ஹெக்டேருக்கு 500 மரங்கள் வரைக்கும் வளர்க்கலாம். அதில் இடைவெளி வந்து 5x4 மீட்டர் இடைவெளியில் அடர் நடவு முறையில் முந்திரி மரங்களை வளர்க்கலாம். இந்த ஒரு விஷயம் வந்து மனசில் வச்சுக்கோங்க. அதை சொல்லாமல் விட்டுட்டோம், நம்ம அதை இப்போ சொல்லியாச்சு. நீங்கள் கேட்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் யாரும் ரைஸ் பண்ணலை கொஸ்டின், அதை நானே சொல்லிட்டேன். இப்போ நம்ம தேயிலையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ தேயிலை எங்கே வளரும் அப்படின்னா, இதுவும் ஒரு இறைவனோட வரப்பிரசாதம்னு சொல்லலாம். எப்படின்னா, மலைச்சரிவுகள் இருக்கு இல்லையா, அந்த மலைச்சரிவு எல்லாமே வீணாக தான் போகும், எதுவும் பயிர் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம நினைப்போம். அங்கே எந்த மலைச்சரிவுகளை ஃபுல்லாக என்ன எதுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, இந்த தேயிலை செடி என்ன செய்யும்னா மண் அரிமானத்தை தடுத்துரும். மலைச்சரிவில் மழை பெய்யுது, மண்ணை மழை பெய்யும்போது அரிச்சிக்கிட்டு மண் ஃபுல்லாக கீழே வந்துடும் இல்லையா மலை அடிவாரத்துக்கு. அப்படி வர விடாமல் இந்த தேயிலை செடிகளோட வேர் இருக்கு இல்லையா, அது வந்து மண் அரிமானத்தை தடுத்து மலையிலேயே அப்படியே மண்ணை நிப்பாட்டிக்கும்.
கீழே அரிச்சிக்கிட்டு வரக்கூடாது, அடித்து வந்துடாமல் மண்ணரிமானத்தை தடுத்துரும். அப்புறம் இந்த தேயிலை வந்து ஒரு உலக அளவில் ஒரு முக்கியமான பானம் வந்து தேயிலையாக இப்போ பேசப்படுது. அதுதான் உண்மை. உடல் நலத்துக்கும் நமக்கு தேயிலை தான் நல்லது, காஃபியை விட தேயிலை நல்லது. காஃபி குடித்தா கூட நமக்கு சில டைம்ஸில் பித்தத்தில் ஒரு மயக்கம் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஆனால் தேயிலை குடித்தோம்னா நமக்கு உடம்புக்கும் குளிர்ச்சி, எந்த விதமான பாதிப்பும் நமக்கு ஏற்படாது. இது வந்து தேயிலையோட பொருளாதார முக்கியத்துவம். இந்த தேயிலையில் எந்த பகுதியை அறுவடை செஞ்சு நமக்கு டீ தூளாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த மொட்டு இருக்கு இல்லையா, இப்போ தான் இது மொட்டு வருது, ரெண்டு இலை இருக்குது. இந்த ரெண்டு மொட்டும் ஒரு இலையும் உள்ள ஒரு பார்ட்டை தான் கிள்ளுவாங்க. இதுதான் நமக்கு வர டீ தூள். மீதி செடியில் இருக்க இலை எதுவுமே நமக்கு பயன்படாது. அடுத்து இப்போ புதுசாக என்ன செய்கிறாங்க, ரெண்டு இலை கூட தேவையில்லை, ஒரு இலை இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லி. இந்த மொட்டு வருதா புது இலை, ஒரு இலை, அப்போ ஒரு மொட்டு ஒரு இலை இருக்கிற மாதிரி இப்போ அறுவடை செய்கிறாங்க, சரியா? அடுத்தது இந்த நம்ம குடிக்கிறது வந்து டஸ்ட்டின் பேர் நம்ம டீ தூள் குடிக்கிறது. உயர்தரமான டீ என்ன அப்படின்னா பெரிய இலையாக இருக்கும். க்ரீன் டீன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள் எல்லாருமே. உடல் எடை குறைக்கிறவங்களாம் க்ரீன் டீ குடித்தா நல்லதுன்னுவாங்க. இந்த க்ரீன் டீயில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. இதை இந்த டீ க்ரீன் டீயை இதை அப்படியே ஒரு பிஞ்சு கொதிக்கிற தண்ணியில் நீங்கள் எடுத்து ஒரு டம்ளர் தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா, மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து போய் பார்த்தீங்கன்னா இலை ஃபுல்லாக விரிஞ்சு முழு இலையை அழகாக தண்ணிக்குள்ளே கிடக்கும். இது வந்து அப்படியே இலையை காய வச்சு அப்படியே பேக் பண்ணியிருக்காங்க, அவ்வளோதான். இதை தண்ணிக்குள்ளே சுடு தண்ணிக்குள்ளே போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தோம்னா முழு இலையாக விரிஞ்சே தெரியும் நமக்கு. அப்போ இந்த க்ரீன் டீ தான் உடம்புக்கு ரொம்ப நல்லது, அதாவது முழு இலை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுலேயும் பெரிய இலையாக முழு இலையாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் முன்னையெல்லாம் தனி டீ தூள் தான் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தா டீ தூளில் ஏகப்பட்ட ரகங்கள், அதாவது கலவைகள் வந்துருச்சு. மூலிகை டீ, நேச்சுரல் கேர் அப்படிங்கிறாங்க. மூலிகை டீ, அப்புறம் ஏலக்காய் டீ, இஞ்சி டீ, மசாலா டீன்னு சொல்கிறாங்க, சாக்லேட் டீன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பல கலவைகளை கலந்து விதவிதமான டேஸ்ட்டில் இப்போ டீ தூள் வந்து பேக்ஸ் நமக்கு வந்து டீ தூள் கிடைக்குது. நம்ம என்ஜாய் பண்ணுறோம். இல்லை நமக்கு டீ தூள் வெறும் டீ தூள் வாங்கினாலுமே வீட்டில் என்ன செய்கிறோம், நம்ம ஏலக்காய் போட்டு ஏலக்காய் டீ குடிக்கிறோம், இல்லை இஞ்சியை தட்டி போட்டு இஞ்சி டீ குடிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் வந்து நம்மளாக வந்து இது பண்ணிக்கிட்ட ஒரு டேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டது தான். அடுத்தது இந்த தேயிலை எப்படி சாகுபடி பண்ணுறதுன்றதை இப்போ பார்ப்போம். இந்த தேயிலையோட தாவரவியல் பேர் வந்து கெமிலியா சைனான்சிஸ் அப்படின்னு பேர். குடும்பம் வந்து தீயேசிய குடும்பம். அப்போ இந்த தேயிலை சாகுபடி செய்கிறது எந்த மண்ணில் அப்படின்னா, நம்ம தான் சொல்லிட்டோம் மலைச்சரிவு மண். அப்போ மலைச்சரிவுகளில் மண் வந்து என்ன தன்மையில் இருக்கும், நான் ஏற்கனவே மண் பாடம் நடத்தும்போது உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், மலைப்பிரதேசங்களில் உள்ள மண் வந்து அமில மண்ணாக தான் இருக்கும், சரியா? அப்போ அமில மண்ணில் பிஹெச் எவ்வளோ இருக்கும், 4.5 to 5.5 தான் இந்த தேயிலைக்குரிய மண் பிஹெச். ஃபுல்லாக அமில மண்ணாக தான் இருக்கும். அப்போ மண்ணோட பிஹெச் 4.5 to 5.5. எல்லா சீசன்லேயுமே தேயிலை, அதை எப்பயும் போல் செடி பெர்மனெண்ட்டான பயிர், அது பல்லாண்டு பயிர், அப்படியே அந்த தோட்டத்துலேயே தான் தேயிலை இருக்கும். வருஷம் வருஷம் அந்த தேயிலையை கவாத்து பண்ணி விட்டு செடியை வந்து வெட்டி விட்டு புது இலை வர வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்போ நமக்கு அறுவடை செய்கிறது வந்து 3வது வருஷம். இப்போ ஒரு குச்சி நடவு செய்கிறோம், நம்ம 3வது வருஷம் தான் அறுவடை செய்கிறோம். அறுவடை செய்யும்போது அந்த நுனியை கொழுந்து தானே கிள்றோம், கிளி கிளி எடுத்துகிட்டு கவாத்து பண்ணி விட்டுட்டோம்னா திரும்ப திரும்ப புது இலை வந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் தேயிலையினுடைய ஒரு அமைப்பு. அப்போ தேயிலையில் நம்ம எதை பயன்படுத்துகிறோம், இலையைத்தான் பயன்படுத்துகிறோம். இப்போ இந்த தேயிலை செடி புது செடி உருவாக்கணும் நம்ம இல்லையா, பயிர் பெருக்கம் செய்யணுமா, இன்னொரு தோப்பு ஒரு புது தேயிலை தோட்டம் உருவாக்க விரும்புகிறோம் நம்ம. அப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணலாம், பயிர் பெருக்கம் செய்யலாம் அப்படின்னா, இந்த தேயிலை செடி இருக்கு இல்லையா, அதில் வந்து நல்ல தரமான செடியை தேர்ந்தெடுத்து நல்ல திடமான குச்சியாக தேர்ந்தெடுக்கணும். தண்டு குச்சிகள்னு பேர் அதுக்கு. இந்த மாதிரி தண்டு குச்சிகளை தேர்ந்தெடுத்துக்கணும் நம்ம. நல்லா தடியாக இருக்கா குச்சி, தண்டு குச்சிகள்னு பேர் இதுக்கு. ஒரு இலையும் ஒரு கனவும் இருக்க மாதிரி நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இந்த குச்சியில் பென்சில் சீவுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த சீவி இருக்க மத்தியானு இந்த மாதிரி பென்சில் சீவுற மாதிரி சீவிட்டு இதை பைகளில், அதாவது நெகிழிப்தாள் பைன்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக் பைகளில், நடவு செஞ்சு வேர் விட்டதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் தான் நம்ம இப்போ தோட்டம் நம்ம போட்டிருப்போம் இல்லையா, அங்கே போய் நடவு செய்யணும். இந்த குச்சியை எப்படி செய்யலான்னு நான் இப்போ சொல்கிறேன். இதுக்கு பேர் நாற்றங்கால் தயாரித்தல். மாணவர்களே, இப்போ நம்ம தேயிலையில் நாற்றங்கால் முறையை பற்றி பார்க்க போகிறோம். நாற்றங்கால்னால் என்னென்னா, நாற்றுகள் உற்பத்தி செய்யணும் இல்லையா நம்ம நடவுக்கு, ஏற்கனவே தண்டு குச்சிகளை பயன்படுத்தணும்னு நான் சொல்லிட்டேன். இப்போ தண்டு குச்சிகள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுன்றதையும் காமிச்சிட்டேன். அதாவது பென்சில் சீவுற மாதிரி சீவிக்கணும், ஒரு கனவு கீழே சீவிக்கணும். எதனால் அப்படின்னா, இந்த குச்சிகளில் வந்து பாட்னியில் படிச்சிருப்பீங்க, சைலம் ஃப்ளோயம்ன்ற ரெண்டு பார்ட் இருக்கும்.
அதை லேசாக நம்ம சீவி விட்டு இப்போ நடவு பண்ணிட்டோம்னா ஈஸியாக வேர் வர்றதுக்கு அது வந்து சுலபமாக ஈர் வேர் வர்றதுக்கு அதுக்கு வந்து நம்ம வழி கொடுத்த மாதிரி இருக்கும். இப்போ நாற்றங்கால் எந்த மாதத்தில் போடணும் அப்படின்னா ஏப்ரல் மே மாதத்துலேயும் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்துலேயும் நம்ம நாற்றங்கால் போடலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும், மழை வரும், வேர் குச்சிகளில் குச்சிகளெல்லாம் நல்லா வேர் விட்டு சீக்கிரம் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு பருவம் இருக்கும். இந்த நாற்றங்காலில் எப்படி நடுறதுன்னா ஒவ்வொரு குச்சிக்கும் ஒரு பை நம்ம போடணும், அதாவது நெகிழித்தாள் பைன்னு சொல்லுவாங்க பிளாஸ்டிக் பையு, 200 காஜ் தடிமன் இருக்கணும். அப்படின்னா ரீசைக்கிளுக்கு போகிற பைய அது, அதாவது மறுசுழற்சிக்கு போயிடும் அந்த பையே, அவ்வளோ திக்னஸாக இருக்கணும், 200 காஜ் தடிமன் இருக்கணும், 45 x 10 cm சைஸில் இருக்கணும். 45 cm நீங்களே கற்பனை பண்ணிக்கோங்க, ஒரு அடி ஸ்கேல் வந்து 30 cm, அதை விட இன்னும் கொஞ்சம் ஒரு 5 cm கூட இருக்கும். அந்த ஸ்கேலு அளவுக்கு ஒரு நீளம் இருக்கும், 10 cm அகலம் இருக்கும் அந்த பை. அந்த பையில் மண் கலவை நம்ம வந்து வெறும் மண் மணல் மட்டும்தான், ஒரு முக்காவாசி பைக்கு மண்ணையும் மணலையும் 1:3 கலந்துக்கிறணும். மண் 3 பங்கு 1 பங்கு மணல் கலந்து முக்காவாசி பை நிரப்பிடணும். அடுத்து குச்சியை நட்டு மீதி கால்வாசி பைக்கு வந்து 1:1 ஓராள 1 பங்கு மணல் 1 பங்கு மண்ணை போட்டு கலக்கி போடணும். இது என்ன காரணம் அப்படின்னா குச்சியை வைக்கிற இடம் வந்து கொஞ்சம் மணல் அதிகமாக இருக்கக்கூடிய இடமா இருந்ததுன்னா சீக்கிரமே வேர் விட்டுருன்றதுக்காக தான் மணலை அதிகமாக சேர்க்குறோம். சரியா? அப்போ பை நிரப்பியாச்சு, ஒவ்வொரு பைக்கும் ஒரு ஒரு குச்சியை நடவு செஞ்சிட்டோம், நடுவில் நல்லா குச்சியை பையனுடைய நடுவில் நடவு பண்ணியாச்சு. இதை எங்கே வைக்கணும் இந்த பைகளை அப்படின்னா நிலர் கூடாரத்தில் தான் நம்ம வைக்கணும். பையை வேர் விட்டு அது நல்லா செடியாகிற வரைக்கும் நிலர் கூடாரத்தில் தான் வைக்கணும். ஒரு 6 to 8 மாதம் நமக்கு கண்டிப்பாக 6வது மாதம் நமக்கு வந்து நாற்று ரெடி ஆயிரும். இந்த குச்சிகள்லேருந்து புது வேர் விட்டு புது புது இலைகள்லாம் விட்டு அழகாக நாற்று ரெடி ஆயிரும் நமக்கு. இந்த குச்சிகளை விலை விட்ட குச்சிகளை 6வது மாதம் நம்ம அப்படியே பைகளோடு எடுத்துகிட்டு போய் நம்ம குழி ஏற்கனவே போட்டு வச்சுருப்போம் இல்லையா, வயலில் இது இல்லை தோட்டத்தில் தேயிலை தோட்டத்துக்கு நடவு செய்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த குழிகளில் நடுவில் கொண்டு போய் இந்த பாலித்தீன் பையை அப்படியே ரிமூவ் பண்ணி நேராக கிழிச்சு விட்டு பையை மட்டும் எடுத்துடணும். அப்படியே உலட்டாமல் என்ன செய்யணும், நடுவில் குழியில் இந்த நாற்று வச்சுட்டு ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை கொண்டு போய் வச்சுட்டோம்னா அழுங்காமல் வச்சு அடியில் ஏற்கனவே நம்ம மண் வேப்ப முன்னாக்கு அதெல்லாம் போட்டு உரம்லாம் போட்டு வச்சுருப்போம், அதை நம்ம டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு குச்சி வச்சு லேசாக கட்டி விட்டுட்டோம்னா காற்றுக்கு ஆடாமல் அசையாமல் அந்த செடி வந்து நாற்று வந்து வேர் விட்டு அப்படியே பெரிய செடியாக ஆயிரும். இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க, அந்த மரத்தை அந்த குச்சியில் அது 1 மீட்டருக்கு மேலே வந்துடுது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா பெரிய செடியாக போயிடக்கூடாது, எது நம்ம முந்திரி மரம் மாதிரி போயிடக்கூடாது, தேயிலை மரம்னு போயிடக்கூடாது. தேயிலை செடி பெண்கள் நின்று அறுவடை செய்கிற உயரத்துக்கு தான் தேயிலை செடி இருக்கணும் இல்லையா. படத்தில் நீங்கள் தேயிலை இது டீ எஸ்டேட்டை கற்பனை பண்ணிக்கோங்க, தேயிலை செடிகள்லாம் என்ன உயரத்தில் இருக்கும், பெண்கள் எப்படி நின்று அந்த இலைகளை கிளி கிளி கூடையில் போடுறாங்கன்றதை ஜஸ்ட் கற்பனை பண்ணிக்கோங்க. அப்போ அந்த உயரத்துக்கு தான் நம்ம செடியை வளர்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா செடி வளர்ந்தோன்ன நடு குச்சி இருக்கு இல்லையா அதை அப்படியே ஒடிச்சு விட்டுறணும். நம்ம இதுக்கு நுனி வெட்டும் முறைன்னு பேர். அப்போ ஃபஸ்ட்டு 30 cm நுனி வெட்டும் முறை, கொஞ்ச நாள் கழித்து ஒரு 60 cm நுனி வெட்டு முறைன்னு 2 தடவை நம்ம நுனியை ஒடிச்சிட்டோம்னா பக்க கிளைகள் தான் போகும், நிறைய பக்க கிளைகள் சின்ன சின்னதாக போய் படர்ந்து அடர்த்தியான ஒரு செடியை புதர் மாதிரி நமக்கு கிடச்சிரும். அப்போ தேயிலை செடி எப்படி இருக்கணும், நமக்கு புதர் மாதிரி இருக்கணும், நெருக்கமாக இருக்கணும், உள்ளுக்குள்ளே என்ன இருக்குன்னே தெரியக்கூடாது நமக்கு, கட்ட அவ்வளோ நெருக்கமாக புதர் மாதிரி இருந்தால் தான் மேலாப்பில் நமக்கு அறுவடை செய்கிற உயரத்துக்கு இளம் துளிர்கள் நமக்கு கிடைக்கும். இப்போ இந்த தேயிலையில் உர நிர்வாகம்னு பார்க்கும்போது நைட்ரஜனும் போடுற இது பொட்டாசியம் தான் கொடுக்க போகிறோம். நம்ம நைட்ரஜனையும் பொட்டாசியத்தையும் 5-6 தடவை கொடுப்பாங்க, ஓரளவு இவ்வளோ அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா. இப்போ நைட்ரஜன் 2 பங்கு பொட்டாஸ் 3 பங்கு, இல்லை நைட்ரஜன் 1 பங்கு பொட்டாஸ் 1 பங்கு, 1:1, அதாவது மொதல் 3 வருஷத்துக்கு 2:3 என்ற விகிதத்தில் நைட்ரஜனையும் பொட்டாசியும் நம்ம கொடுக்கணும். 3 வருஷத்துக்கு அப்புறம் நைட்ரஜனையும் பொட்டாசியும் 1:1 என்ற விகிதத்தில் தான் நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். இதை எப்போ கொடுக்குறோன்னா பருவமழை ஆரம்பிக்கிறதுக்கு மொதல் நம்ம உரத்தை வந்து செடிகளுக்கு நம்ம கொடுத்துடணும். இதில் பாஸ்பரஸ் எப்படி கொடுப்பாங்க அப்படின்னா ஒரு 80 கிலோலேருந்து 100 கிலோ ராக் பாஸ்பேட்டுன்னு கடையில் விற்பாங்க. ராக் பாஸ்பேட்டுங்கிறது ரியல் இது, அதாவது இயற்கையாகவே வெட்டி எடுத்துகிட்டு வரக்கூடிய ஒரு பாஸ்பரஸ். அதை ஒரு 80 கிலோலேருந்து 100 கிலோவை தோட்டம் பராம ரெடி பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போவே அடிமண்ணில் நம்ம கொடுத்துடணும்.
தேயிலை மூணாவது வருஷம் அறுவடை பண்ணிடுறோம். மொட்டிலேருந்து ஒரு இலையோட இல்லை மொட்டிலேருந்து ரெண்டு இலையோட நம்ம தேயிலை அறுவடை செஞ்சிடறோம் மூணாவது வருஷம். இதே மாதிரி வருஷம் வருஷம் கவாத்து செஞ்சு பராமரிச்சுக்கணும். நிழல் கொடுக்குற மரங்களை 10 மீட்டர் உயரம் விட்டுட்டு மீதியை நம்ம வெட்டி விட்டு பராமரித்தோம்னா தரமான இலைகள் நமக்கு கிடைக்கும். இதுதான் தேயிலையினுடைய சாகுபடி முறை. தேயிலையில் தரம்லாம் வந்து இது ரகங்கள் ஒரு 2-3 சொல்லிடலாம் நம்ம. பிஎஸ்எஸ் அப்படின்னு சொல்லுவாங்க 1, 2, 3, 4, 5 இந்த ரகங்கள் தான் ரொம்ப ஃபெமிலியரான ரகங்கள் தேயிலையில். தேயிலையில் பச்சை இலையை நம்ம டீ போட்டு குடிக்க முடியாது. அதை பதப்படுத்துறதுக்கு ஒரு முறைகள் இருக்குது. வாவியில் வேக வைக்கிறது, காய வைக்கிறது, சுருட்டுறது, அதில் நிறையா சொல்லுவாங்க. சிடிசி அப்படின்னு சொல்லுவாங்க, கசக்கி கிழித்து அதை நல்லா பொடி பண்ணி அப்படின்லாம் மெஷின் நிறைய இருக்குது. அது ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அதனால் பச்சை இலையை டீ போட்டு நம்ம குடிக்க முடியாது. அதை பதப்படுத்தி தான் டீ போட்டு நம்ம குடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தோடு இந்த தேயிலை சாகுபடியை முடிக்கிறேன். ஒரு ஹெக்டேருக்கு 10 டன் இலை நமக்கு தாராளமாக கிடைக்கும் பச்சை இலை. சரியா, தேயிலை சாகுபடி இப்போ முடித்தாச்சு. உங்களுக்கு ஏதாவது தேயிலையில் சாகுபடியில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். அடுத்த கிளாஸில் கூட நீங்கள் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் தெரிய வேண்டியிருக்கு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம்.